ஹாய், இன்னைக்கு நான் வந்துட்டு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த ரோஹிணி தேட்டரில் வந்துட்டு குறவர் மக்களை வந்துட்டு உள்ளே விடலை அப்படின்றத பற்றி தான். இதில் நீங்கள் ஒன்று பெரிய புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரைவட்டைசேஷன் ஆக ஆக இவன் உள்ளே வரணும் இவன் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு அந்த உரிமையாளர் முடிவு பண்ணால் போதும். ஆனால் அதே கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் ரைட்ஸ் எல்லாமே கொடுத்தாகணும். எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சே நிறைய குறவர் மக்களுக்கு வந்துட்டு நாங்கள் எல்எஸ்சிஎஸ் பண்ணியிருக்கோம், நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே அவங்களுக்கு வந்துட்டு இவங்க நீங்கள் அங்கே உட்காருங்க, நீங்கள் இங்கே உட்காருங்க அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் யாருமே எப்போவுமே எதிரையுமே பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு நான் டாக்டர், எனக்கு அவங்க பேஷண்ட், அவ்வளோதான். அது தவிர எங்களுக்கு இவங்க இந்த ஜாதி இந்த மதம் அந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினையுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை கவர்மெண்ட் செக்டரில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நாங்கள் பார்த்ததே கிடையாது. அப்போ நான் வந்துட்டு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கவர்மெண்ட்டாக இருக்கிறது தான் மக்களுக்கு உரிமை அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆனால் இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பேச பேச மக்களோட உரிமைகள் பறிக்கப்படும். அப்படி பறிக்கப்படும் போது நீங்கள் ஏன்னு கூட கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது வந்துட்டு அவன் தனிப்பட்ட உரிமையாளரோட ஒன்று. நீங்கள் சும்மா வேணால் குவெஷனரி ரைஸ் பண்ணலாமே தவிர அவனுக்கு அதுக்கு எந்த பதில் கொடுத்தாலும், நாளைக்கு வந்து ஒரு ரூலாகவே இன்னார் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் அந்த எழுதி ஓட்டினா கூட அது அவந்து தான், அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த ரோஹிணி தேட்டர் விஷயத்தை இவங்கள இங்கே உள்ள விடலை அப்படின்றத விட நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, ப்ரைவட்டைசேஷன் கவர்மெண்ட், இப்போ நம்ம எல்லாமே ப்ரைவேட்டைஸ் ஆகிறதுல என்ன தப்பு நடக்க போகுது, எல்லாமே கவர்மெண்ட்டாக இருந்தால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்றத தான் நீங்கள் இதில் யோசிக்கணும். இது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் பெருசு, இப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் ப்ரைவேட்டுக்கு எழுதி கொடுக்க ஒத்துக்காதீங்க.